Hello viewers, welcome to Happy Time with Deepa. இன்னைக்கு பிரெட் மெது வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு இந்த ரெசிபிக்கு 6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதையெல்லாம் நம்ம பிச்சு சின்ன சின்னதாக ஒரு பவுலில் போட்டுடலாம். இதுக்கு நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணணுன்ட்டும் இல்லை, அதே மாதிரி ஓரங்கள் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணுன்ட்டும் இல்லை. எல்லாமே சேர்த்து நல்லா சின்னதாக பிச்சு போட்டுருங்க. பாருங்கள், எல்லாமே பிச்சு போட்டாச்சு. அடுத்து இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம சேர்த்துடலாம். 1/4 கப் வெள்ளை ரவை, 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் தயிர் நம்ம இதுக்கு சேர்த்த போகிறோம். ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது, கெட்டி தயிராக இருக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துட்றேன். 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துட்றேன். கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது, மல்லி இலை சின்னதாக கட் பண்ணது, இஞ்சி பேஸ்ட் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா பொருட்களையும் சேர்த்தாச்சு. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் பிசையும் போதே நல்லா அழுத்தி பிசையணும், அப்போ தான் இது நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு நான் சொன்ன அளவெல்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், நல்லா சாஃப்டாக. மாவு ரெடி ஆயாச்சு. இப்போது நம்ம ரெண்டு கையிலையும் நல்லா எண்ணெய் தடவிடுவோம். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு உருண்டையை எடுத்துடலாம். எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டின பிறகு இன்னொரு கையில் வச்சு சின்னதாக தட்டிக்கலாம். உங்களுக்கு மொத்தமாக வேண்டானா சன்னமாகவும் செஞ்சுக்கலாம். மெது வடைனாலே கொஞ்சம் புஸ்ஸுன்னு இருக்கணும், அதனால் நான் இன்றைக்கி மொத்தமாக தான் செய்ய போகிறேன். மெது வடையோட அதே ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. சென்டரில் இந்த மாதிரி ஓட்டையும் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஷேப்பில் நம்ம மற்ற மாவுலையும் பண்ணிடலாம். இதோ மற்றதையும் பண்ணி நான் ரெடியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். அடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான். எண்ணெயை காய வச்சாச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த வடையை ஒவ்வொன்றா போட்டுடலாம். எல்லாம் போட்டதுக்கப்புறம் அடுப்பு லோ மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஒவ்வொன்றா திருப்பி போட்டுகிட்டே இருக்கலாம். அடுப்பு லோ மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறனால உள்ளேயும் நல்லா வெந்துடும். இது நம்ம நார்மலாக செய்கிற உளுந்து வடை அளவுக்கு வேகணும்ன்ட்டு இல்லைங்க, கொஞ்சம் டைம் இருந்தாலே போதும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே நம்ம இதையெல்லாம் எடுத்துடலாம். உளுந்து வடைனாலே எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரேட் தான். ஆனால் அதை ஊற வச்சு அரைக்கணும், கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இருக்குது. இதுனா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். பார்க்கறதுக்கு அப்படியே உளுந்து வடை மாதிரியே தான் இருக்குது. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். தோ நம்ம பிரெட் மெது வடை ரெடி. வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். உள்ளேயும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட அப்டேட்டும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.